அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிரந்தர தீர்வுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய பதிவாக அவங்களுக்கு அமையும், உதவும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான, மிகவும் பழமையான ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறோம். அப்படி பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் போடுங்க. கொடுத்துருக்கிற இயந்திரம் வந்து பிரமிட் டைப்பில் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது. இதை வந்து தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா பயன்படுத்த வேண்டாம். தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்தணும் போதும். உங்களுக்கு அவசியம் இருக்குது, நிஜமாகவே நாம் இதை பயன்படுத்தி தான் ஆகணும். என்னுடைய காதலி என்னை விட்டு பிரிந்து விட்டால், அல்லது என்னுடைய காதலன் என்னை விட்டு பிரிந்து விட்டால், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லை, கணவர் சரியில்லை அல்லது மனைவி சரியில்லை, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருகிறது, ஒன்றாக இருந்தும் பிரச்சனைகள் வருகிறது, அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க என் கூட இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான வசிய முறைகளை கையாளலாம். கணவன்மார்கள் கள்ள தொடர்பில் இருக்காங்கனாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்தினால் முழுவதுமாக உங்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். உங்கள் மேல் அதீத அன்பு, பாசம், நேசம் காண்பிருப்பார்கள். ஒரு வாட்டி செஞ்சாலே போதும். நீங்கள் இதை வந்து அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பிளாக் கலர் பேனாவில் நாங்கள் கொடுத்துருக்குற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி வரையணும். இதற்குரிய நாள் என்ன, நேரம் என்ன எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள். இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள். இதை இயந்திரத்தை வரைஞ்சி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, சின்ன பேப்பர் போதும். ஒவ்வொரு பதிவிலையும் நாங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் போதும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, பலன் தராது. சில பேர் அசைவ உணவு சாப்பிட்டுட்டேன்ன பண்ணலாமா, பலன் தருமானு கேட்டினாக்கா பண்ணலாம். இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும். இதில் வந்து முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்டு பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணிங்கனாக்கா சுத்தமாக பலன் இதுன்னு கிடையாது. எந்த ஒரு வசிய முறையும் பலன் தராது. முழு நம்பிக்கை, ஈடுபாடு, இந்த வசிய முறையை நான் கையாண்டால் எனக்கு நிச்சயமாக 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மொபைல் சைஸ் அளவுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பேனை தான் யூஸ் பண்ண, வேறு பேனை யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இயந்திரம் தான் முக்கோணம் போட்டுக்கோங்க. அது முக்கோணத்துக்கு மேலே கார்னரில் ஒரு முக்கோணம் போட்டு கருப்பு கலர் பேனாவால் ஃபுல்லாக நெருப்பிடுங்க, கருப்பாக்கிடுங்க. அது கீழே ஆக் அப்படின்னு எழுதுங்க. ஆகுனாக்கா நெருப்பு, ஆக் அப்படின்னு எழுதி அது கீழே 2, 3, 4 ரைட்லேருந்து லெஃப்ட்டு 1, 2, 5 எழுதிட்டு நீங்கள் விரும்பும் நம்முடைய பேர் போட்டு, பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அது கீழே ஆண் தன்னோட பேர் போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். ஆணுக்கு பெண் பண்ணுறதா இருந்தால் பெண் ஆணோட பேர் மேலே வரணும், பெண்ணோட பேர் கீழே வரணும். வரைஞ்சி முடித்த அப்புறம் லைட்டரோ, மேட்ச் பாக்ஸோ, மெழுகுவத்தியோ ஏதாவது ஒரு நெருப்பில் பற்ற வச்சு இதை எரிச்சிருங்க. சாம்பலை சேகரித்து வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க. அல்லது அன்றைக்கே உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஷிங்க், கிச்சன் ஷிங்க்கு, பாத்ரூம் ஷிங்க்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கிச்சன் ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க. அன்றைக்கி நைட்டே அவங்க உங்களுக்கு வசியமாவது உறுதி. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கேட்டு உங்கள் நினைவாகவே இருப்பாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.